Hi students, நம்ம இந்த வீடியோல class 11 sets கான practical problems on union and intersection பார்க்க போறோம். Union intersection base பண்ணி கேக்குற practical problems. நீங்க formula யூஸ் பண்ணி கண்டிப்பா அதை போடலாம். நான் இத just Venn diagram மட்டும் யூஸ் பண்ணி இந்த union intersection based problems எப்படி போடலாம்ன்றதை பார்க்கலாம். So ரெண்டு செட்டுக்கு எப்படி, மூணு செட்டுக்கு எப்படி solve பண்றதுன்றத இந்த வீடியோல தெளிவா சொல்ல போறேன். இப்போ first இங்க பாருங்க இந்த question. So in a survey of 400 students in a school, 100 were listed as taking apple juice, 150 as taken orange juice, 75 were listed as taking both apple as well as orange juice. How many students were taking neither apple juice nor orange juice? அப்படின் கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு formula apply பண்ணி போட்டுது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் உங்களோட bookல இருக்கு example சம்தான் இது. So direct apply பண்ணலாம். இது வந்து just Venn diagram மட்டும் வரைஞ்சு எப்படி answer பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். முதல்ல இதில் வந்து டோட்டலாக 400 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்வே எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 400. இதில் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்றவங்க, இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆரஞ்ச் ஜூஸ் சாப்பிட்றவங்க. அப்புறம் ரெண்டுமே ஜூஸ் எடுத்துக்கிறவங்க அப்படின்றத இங்கே கவுண்ட் இருக்கு. இதை வந்து ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கிறவங்களும் இதை வந்து ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துக்கிறவங்களும் நம்ம வந்து கவுண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இதில் பாருங்களேன், 100 வேர் லிஸ்டட் டு டேக்கிங் ஆப்பிள் ஜூஸ். இந்த ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கிறவங்க வந்து 100 அப்படின்னு க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க. ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துக்கிறவங்க வந்து டோட்டலாக 150, மொத்த சர்க்கிளும் 150, இந்த ரெண்டாவது சர்க்கிள் ஃபுல்லாக 150, ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஃபுல்லாக 100. இதில் 75 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லிஸ்டட் டு டேக்கிங் போத் ஆப்பிள் அஸ் வெல் அஸ் ஆரஞ்ச் அப்படின்னா, ரெண்டு ஜூஸையுமே கலந்து எடுத்துக்கிறவங்க வந்து 75 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அது இங்கே சென்டரில் போடுங்க. போட்டாச்சு. நெய்தர் நார் அப்படின்றக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இது ரெண்டுமே எடுத்துக்காதவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்பிள் ஆரஞ்சு ரெண்டு ஜூஸுமே எடுத்துக்காதவங்க எத்தனை பேர்ன்றது கண்டுபிடின்றது அவங்க ஃபஸ்ட்டு. இதை பாருங்களேன், ரொம்ப பேசிக்காக. இப்போ ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்றவங்க வந்து 100 பேர் இருக்காங்க அப்படின்னு க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் இருக்க 75 பேர் வந்து ரெண்டு ஜூஸும் சாப்பிட்றவங்க தான். ஸோ இந்த 100 பேரில் 75 பேர் ரெண்டு ஜூஸ் சாப்பிட்றவங்கன்னா, அப்போ வெறும் ஆப்பிள் ஜூஸ் மட்டும் சாப்பிட்றவங்க எத்தனை பேர் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த 100லேருந்து இந்த 75 மைனஸ் பண்ணிடணும். அப்போ 25 பேர் மட்டும் தான் ஆப்பிள் மட்டும் ஆப்பிள் ஜூஸ் மட்டும் சாப்பிட்றவங்க. அப்போ இந்த சர்க்கிள்குள்ளே மொத்தமாக பார்த்தா 75 25 100 கிடைக்கும். அதே மாதிரி ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிட்றவங்க மொத்தமாக 150 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் இருந்து 75 மெம்பர்ஸ் ஆப்பிளும் ஆப்பிள் ஜூஸும் எடுத்துக்கிறவங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த 150லேருந்து 75 மைனஸ் பண்ணுங்கள், அப்போ ஆன்சர் 75 கிடைக்குது. அப்போ ஒன்லி ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிட்றவங்க எத்தனை பேர்னு க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா, இந்த 75 தான் நீங்கள் எழுதணும். ஒன்லி ஆப்பிள் கூட எடுத்தாங்கன்னா 25 எழுதணும். இப்போ இதில் பாருங்களேன், நார்மலாக ஏ யூனியன் பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் வந்து ஆரஞ்சு ஜூஸ்னால நான் ஏ யூனியன் ஓன்னு எழுதிக்கிறேன். மொத்தமாக ரெண்டு ஜூஸும் சாப்பிட்றவங்க, ஆப்பிள் மட்டும் சாப்பிட்றவங்க இந்த ஃபஸ்ட் நம்பர் 25, ஆரஞ்ச் மட்டும் சாப்பிட்றவங்க 75, ரெண்டு ஜூஸும் கலந்து சாப்பிட்றவங்க 75 எழுதியாச்சு. இப்போ இவங்க தான் வந்து ஜூஸ் சாப்பிட்றவங்க ஆக்சுவலாக 1, 2. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம், 75 75 150 150 25 175. மொத்தமாக 175 பீப்புள் வந்து ஜூஸ் சாப்பிட்றாங்க. ஒரு ஜூஸோ இல்லை ரெண்டு ஜூஸும் கலந்து சாப்பிட்றவங்க மொத்தம் 175 பேர் இருக்காங்க. க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, நெய்தர் ஆப்பிள் நார் ஆரஞ்சு தானே கேட்டிருக்காங்க. ஆப்பிளும் ஆரஞ்சும் சாப்பிடாதவங்க எத்தனை பேர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏ யூனியன் பி, ஓன்னு எடுத்தால் ஓ, பின்னு எடுத்தால் பி, ஹோல் டேஷ், டேஷ்னால் ரெண்டுமே சாப்பிடாதவங்கன்னு அர்த்தம். மொத்தமாக எத்தனை பேருக்கு சர்வே எடுத்தாங்க? 400 மெம்பர்ஸ்க்கு சர்வே எடுத்தாங்கல்ல, இந்த 400 பேரில் 175 பேர் வந்து ஜூஸ் சாப்பிட்றவங்க. அப்போ அந்த 400 பேர்லேருந்து இந்த ஜூஸ் சாப்பிட்ற 175 பேரை மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ 225 பேர் தான் எந்த ஜூஸும் சாப்பிடாதவங்க. ஏ யூனியன் ஓன்றது ஆப்பிள் ஆரஞ்சு ரெண்டு ஜூஸும் எடுத்துக்கிறவங்க. அப்போ ஏ யூனியன் வித ஹோல் டேஷ்னா இது இல்லாதவங்கன்னு அர்த்தம். அப்போ ஜூஸ் எடுத்துக்காதவங்க எத்தனை பேரா? 225 டைரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். இதே மாதிரி 3 சர்க்கிளுக்கு எப்படி போடுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து 3 சர்க்கிள் பேஸ் பண்ணி க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா, இந்த சர்வே இட் வாஸ் ஃபவுண்ட் தட் 21 பீப்புள் லைக்டு ப்ராடக்ட் ஏ, 26 லைக்டு ப்ராடக்ட் பி, அண்ட் 29 லைக்டு ப்ராடக்ட் சி. மூணு ப்ராடக்ட் பற்றி பேசியிருக்காங்களா? ஃபஸ்ட்டு 3 சர்க்கிள் போட்டுருங்க, ப்ராடக்ட் ஏ, ப்ராடக்ட் பி, ப்ராடக்ட் சி. ஸோ 3 சர்க்கிள் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து காம்பஸ் வச்சுருந்தீங்கன்னா காம்பஸ் யூஸ் பண்ணி கூட அழகாக போட்டுக்கலாம். ஸோ போட்டாச்சு. ஸோ இது வந்து உங்களோட ப்ராடக்ட் ஏ, ப்ராடக்ட் பி, ப்ராடக்ட் சின்னு எடுத்துக்கலாம். இப்போ க்வெஸ்சன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் வந்து 21 பீப்புள் லைக் ப்ராடக்ட் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஏ சர்க்கிள்குள்ளே 21 பீப்புள் இருக்காங்க. அடுத்து 26 லைக்டு ப்ராடக்ட் பினா இங்கே 26 மெம்பர்ஸ் இருக்காங்க. 29 லைக்டு ப்ராடக்ட் சினா இங்கே 29 மெம்பர்ஸ் இருக்காங்க. பேசிக்காக
இஃப் 14 லைக்டு ப்ராடக்ட் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்க இந்த பார்ட்டில் 14 எழுதணும். ஸோ இது 14. 12 பீப்புள் லைக்டு ப்ராடக்ட் சி அண்ட் ஏ. சிக்கும் ஏக்கும் நடுவில் 12 பீப்புள் எடுக்காங்க. இப்போ இங்கே 12 போட்டுக்கோங்க, எழுதியாச்சு. நெக்ஸ்ட் மறுபடியும் 14 பீப்புள் லைக்டு பி அண்ட் சி. பிக்கும் சிக்கும் நடுவில் மறுபடியும் 14 பீப்புள் இருக்காங்க, 14 போட்டுக்கோங்க. 8 லைக்டு ஆல் த த்ரீ ப்ராடக்ட்ஸ். அப்போ 8 பீப்புள் வந்து எல்லா சர்க்கிள்லையும் இருக்காங்கன்னா இங்கே சென்டரில் போட்டாச்சு. ஹவு மெனி லைக் ப்ராடக்ட் சி ஒன்லி. சியை மட்டும் விரும்பி யூஸ் பண்ணுறவங்க எத்தனை பேருன்றதான் உங்களோட க்வெஸ்டின். ரொம்ப சிம்பிள், இது ப்ராடக்ட் சி மட்டும் கேட்கலாம், இல்லை பி மட்டும் கேட்கலாம், இல்லை ஏ மட்டும் கூட கேட்கலாம், இல்லைனா ஒன்லி ஏ அண்ட் பி, ஒன்லி பி அண்ட் சி அப்படி கூட க்வெஸ்சன் கேட்க முடியும். ஸோ எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் இந்த வெண்டைகிரம் வச்சு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த 8 பேர் இருக்காங்கல்ல, இந்த 8 பேர் 3 ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணுறவங்க. இப்போது ப்ராடக்ட் ஏபி யூஸ் பண்ணுறவங்க யாருன்னு கேட்டால் மொத்தமாக 14 பேர் கை தூக்கியிருப்பாங்க. அதில் 8 பேர் 3 ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இந்த 8 மெம்பர்ஸ்ன்றத முதல்ல இந்த டபுள்லேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிடணும். அதாவது 14 - 8, இங்கேயும் 14 - 8, இங்கே 12 - 8. இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். அந்த ஃப்ளவர் ஷேப்லேருந்து மைனஸ் பண்ணணும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 - 8 மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 6. இங்கேயும் 14 - 8 மைனஸ் பண்ணால் 6. இங்கே 12 - 8 மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 4. இந்த இடத்துல அந்த ஈக்குவல்ட்டுன்னு கிடைக்கிது பார்த்தீங்களா, அதுதான் அந்த பிளேஸோட கரெக்டான ஆன்சர். ஏபி மட்டும் யூஸ் பண்ணுறவங்க எத்தனை பேர்னு கேட்டாங்கன்னா 6 தான் சொல்லணும். ஆக்சுவலாக ஏஎன்பி யூஸ் பண்ணுறவங்க 14 க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு க்வெஸ்டின் பேப்பரில் என்ன கேட்பாங்க தெரியுமா, ஒன்லி ஏஎன்பி, ஏஎன்பியை மட்டும் யூஸ் பண்ணுறவங்க எத்தனை பேர்னா 6 தான் உங்களோட ஆன்சர் ஆக்சுவலாக. ஸோ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நமக்கு ப்ராடக்ட் சி மட்டும் தானே வேணும். இந்த ப்ராடக்ட் சியை கண்டுபிடிக்கணும்னா 29 இந்த 29 ஏ யூஸ் பண்ணுற இந்த 4 பேரும் இருப்பாங்க, இந்த பியில் யூஸ் பண்ணுற இந்த 6 மெம்பர்ஸும் இருக்காங்க, 3 ப்ராடக்ட்டும் 8 பண்ணுற அந்த 8 மெம்பர்ஸும் இருப்பாங்க. இப்போ இந்த வெறும் சியை மட்டும் யூஸ் பண்ணுறவங்க வேணும்னா இவங்க 3 பேரையும் இவங்கள்லேருந்து மைனஸ் பண்ணிடணும். அப்போ 29 மைனஸ் இந்த சர்க்கிளுக்குள்ளே வர்ற மற்ற 3 நம்பர் யாருன்னு பாருங்கள். 4 ப்ளஸ் இந்த 8 ப்ளஸ் இந்த 6, இவங்க 3 பேரையும் ஆட் பண்ணி இந்த 29 மைனஸ் பண்ணிடணும். ஸோ 29 - 18, 29 - 18 மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது வந்து 11. அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன சொல்ல முடியும்னா, ஒன்லி 11 பீப்புள் யூஸ்டு ப்ராடக்ட்ஸின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இதே ஒன்லி ப்ராடக்ட் பி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸி. மொத்தமாக 26 மெம்பர்ஸ் ப்ராடக்ட் பி யூஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்களா, மைனஸ் போட்டுட்டு இந்த சர்க்கிளில் இருக்க மொத்தம் 3 பேர், 6, 8, 6 இருக்கா, அவங்க 3 பேரையும் ஆட் பண்ணுங்கள். 6 + 8 + 6. ஸோ 26 - 20, ஸோ ஆன்சர் 6. ஸோ பியை மட்டும் யூஸ் பண்ணுறவங்க எத்தனை பேர்னு கேட்டாங்கன்னா, ஒன்லி 6 மெம்பர்ஸ் தான் ப்ராடக்ட் பி மட்டும் யூஸ் பண்ணுறவங்க. அதே மாதிரி ப்ராடக்ட் ஏவும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படியே ஆட் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். 6, 4, 8, ஸோ இங்கே 18. ஸோ 18 மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 3. அப்போ ஒன்லி ப்ராடக்ட் ஏவை யூஸ் பண்ணுறவங்க எத்தனை பேர்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் 3 ஆன்சர் எழுதணும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு க்வெஸ்சன் வரும். ப்ராடக்ட் ஏ மட்டும் யூஸ் பண்ணுறவங்க ஒன்லி பி ஒன்லி சினா அந்தந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிற ஃபைனல் ஆன்சர் எடுங்க. ஒன்லி ஏ அண்ட் பின்னு கேட்டாங்கன்னா ஏக்கும் பிக்கும் சென்டரில் இருக்க இந்த நம்பர் 6. அதே மாதிரி பிசிக்கு இந்த 6, இந்த 4 இப்படி தான் எழுதணும். ஸோ டோட்டலாக எவ்வளோ பேர் அங்கே இருந்தாங்க அப்படின்னு கேட்கலாம். அப்போ இந்த 3 ப்ராடக்ட்டையும் 8 பண்ணுறவங்க 8 மெம்பர்ஸும் இது கூட சேர்த்து இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டா டோட்டலாக எத்தனை பேர் வந்து அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடும். இது கூட இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்னா, மொத்தம் 50 மெம்பர்ஸை சர்வே எடுத்திருக்காங்க, இதெல்லாம் வந்து நமக்கு கிடைச்சிருக்க டேட்டா அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, இப்போ இதை மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஒரு 44 வருது. அப்போ எத்தனை பேர் வந்து எந்த ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணலை அப்படின்னு கூட க்வெஸ்சன் கேட்பாங்க. யார் வந்து எந்த 3 ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணாதவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த 50 அந்த 44 மைனஸ் பண்ணி 6 மெம்பர்ஸ் வந்து எதுவுமே யூஸ் பண்ணல அப்படின்னு கூட நம்ம ஆன்சர் பண்ணலாம். எத்தனை பேர் சர்வே எடுத்திருக்காங்கன்னு கேட்டாலும் இதே மெத்தட் தான். யாரெல்லாம் அதில் பண்ணலனாலும் இதே மெத்தடில் உங்களால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.